फ्रेंड्स वेलकम बैक टू सुगंस कॉर्नर जॉय ऑफ शेयरिंग। இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான அறுசுவையும் கொடுக்கக்கூடிய ஒரு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அதாங்க இந்த கொய்யாக்காய் வச்சு தான் நம்ம வந்து சட்னி பண்ண போகிறோம். கொய்யாக்காய் சட்னி, கொய்யா பழமாக எடுத்துருக்க கூடாது, கொய்யாக்காய் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்னு சொல்கிறேன். கொய்யாக்காயை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு பல் அல்லது ஆறு பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கிக்கலாம். அது கூடவே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, தாளிப்புக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா வந்து நம்ம வரமிளகாய் ஒன்றே ஒன்று. நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம், அதனால் நான் வந்து ஒரே ஒரு வரமிளகாய். இப்போது நம்ம வந்து சட்னி வந்து இந்த பொடி அரைச்சி தான் பண்ண போகிறோம். அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற இட்லி பொடி கூட எடுத்து யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். அதை நான் வந்து நான் செய்யும்போது எந்த டைம் நம்ம சேர்க்கணும்னு சொல்கிறேன், அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து வதக்கிக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும், அது சூடாகட்டும். இப்போது நம்ம கடாய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் வந்து நல்லா வதக்கிடலாம். இது வந்து லைட்டாக வந்து ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கணும். கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்மளோட கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா பூண்டு, இஞ்சி, தேங்காய், இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன், புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறமா ஃபைனலாக நம்மளோட கொய்யாக்காயும் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம டூ வேஸில் செய்யலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம நார்மலாக வந்து கோகோனட் சட்னி அரைப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து செய்யும்போது நம்ம வந்து பொட்டுக்கல்ல தேங்காய், பச்சை மிளகாய், புளி ப்ளஸ் இந்த கொய்யாக்காய் அதை மட்டும் சேர்த்து அரைச்சி போட்டு பண்ணலாம். இல்லைன்னா நம்ம இப்போ செய்கிற மெத்தட் நீங்கள் செய்யலாம். இன்னொன்று இருக்குது, அது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இட்லி பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இந்த வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து நம்ம இட்லி பொடியில் போட்டு அரைச்சிருப்போம். நம்ம வெறுமனை வந்து வெங்காயம், கொய்யாக்காய், தேங்காய், பச்சை மிளகாய் இதை மட்டும் வதக்கிட்டு இட்லி பொடியை மிக்சியில் அரைக்கும்போது அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு போட்டு அரைச்சி பண்ணிங்கனாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆக மொத்தம் மூணு வயசில் வந்து நம்ம இந்த கொய்யாக்காய் சட்னியை பண்ணலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சு விட்டுறணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பொடி போட்டு செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இது வந்து உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமும் தெரியாது. நார்மலாக ஒரு சட்னி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது கொய்யாக்காய் வந்து டேஸ்ட் வேறமாக இருக்குமே அப்படின்னு இருக்காது. இதில் வந்து நான் ஏன் அறுசுவை இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, கொய்யாக்காயில் வந்து இனிப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது, எல்லா துவர்ப்பும் இருக்கும். இது எல்லாமே வந்து காரம் நம்ம சேர்த்துருக்கோம், எல்லாமே இருக்கிறதுனால தான் நான் வந்து அது அறுசுவையும் இருக்கும்னு சொன்னேன். இது வந்து டயாபெட்டிஸ் பேஷண்ட்க்கு வந்து நல்லா கொடுக்கலாம். நிறைய பேர்னால கொய்யாக்காய் வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு நினைப்பாங்க வயசானவங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லும் போது இது வந்து ரெண்டு வகையில் செய்யலாம்னு சொல்லியிருப்பேன், ஆனால் இது வந்து மூணாக செய்யலான்னு இப்போ தான் தெரிஞ்சது. இட்லி பொடி ஐடியா வந்து எனக்கு நான் இப்போ செஞ்சுட்ருக்கும்போது தான் வந்து தோணுச்சு. சரி, இது ரெண்டுமே வந்து வறுக்கிறதுக்கு பதிலாக இட்லி பொடி ஆட் பண்ணி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் ட்ரை பண்ணதில்லை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஏன்னா இட்லி பொடியிலையும் வந்து உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய் போட்டு தான் நம்ம வந்து செய்வோம். பெருங்காயம் எல்லாம் போட்டு செய்வோம், அதனால் அது டேஸ்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். உப்பு, பெருங்காயத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம வந்து இஞ்சி போட ஆட் பண்ணிடுறோம், அதனால் எதுவும் இருக்காது. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கொய்யாக்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடும். ஆனால் எடுக்கும்போது கொய்யா காயாவாக எடுங்க, பழத்தை எடுத்து யூஸ் பண்ணிடாதீங்க, அது டேஸ்ட் அப்படி வேறு மாதிரி இருக்கும். நல்லா ஆறிடுச்சு, இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட், நம்ம வந்து மிக்சி ஜாரில் போடும்போது ரொம்ப சூடாக போடக்கூடாது, நல்லா ஆறினதுக்கப்புறம் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு பல்ஸ் விட்டு அரைங்க, அப்போ தான் வந்து இந்த தேங்காய் இது எல்லாமே வந்து நல்லா க்ரஷ் ஆகும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். செம டேஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுக்கு உப்பு ஆட் பண்ணணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து கொஞ்சம் நான் வந்து சேர்த்தே போட்டேன், கரெக்டாக இருக்குது. ஏன்னா என்னோடய கொய்யாக்காய் வந்து இனிப்பாக இருந்தது, அதனால் வந்து நான் வந்து நாலு பச்சை மிளகா ஒரு வரமிளகா போட்டிருந்தேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து புளிப்பு இருக்கா இனிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை தாளிச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் வந்து செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கடலெண்ணெய், ஏதோ ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஆயில் வேணால் எடுத்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மூணு விதமும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செஞ்ச மெத்தட் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பும் உளுந்தும் பருப்பும் போடாமல், வரமிளகாயும் போடாமல், அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து இட்லி பொடி ஆட் பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து நம்ம நார்மலாக தேங்காய் சட்னி அரைக்கிறது கூடவே கொய்யாக்காவை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் புளி சேர்த்து இந்த மூணையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். வில் கேட்ச் யூ இன் அனதர் வீடியோ. டில் தென், பை பை.